வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொளியில உங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த காணொளியிலையும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ள போறீங்க. தொடர்ந்து 120 ஆண்டுகளாக எரியும் எலக்ட்ரிக் பல்ப் வரலாறு தெரிஞ்சா நிச்சயமா நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். அமெரிக்காவில் உள்ள ஒரு தீயணைப்பு நிலையத்துல உள்ள எலக்ட்ரிக் பல்ப் தொடர்ந்து 120 ஆண்டுகளாக ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறதா. பல்பை கண்டுபிடித்தது தாமஸ் அல்வா அடிசன் என்று எல்லோருக்குமே தெரியும். அதற்கு முன்னர் வரை நெருப்பாலான விளக்குகளையே மக்கள் அதிகமாக பயன்படுத்தி வந்தனர். 19 நூற்றாண்டில் தாமஸ் அல்வா அடிசன் மின்சாரத்தால் ஆன பல்பை முதலில் கண்டுபிடித்தார். அன்றிலிருந்து இந்த பல்புகளுக்கான மவுசுகள் மார்க்கெட்டில் ஆரம்பமானது. இன்றும் மார்க்கெட்டில் பலவிதமான பல்புகள் பலவிதமான வடிவங்களில் வந்துவிட்டன. ஆனாலும் பல்புகளுக்கான கேரண்டி என்பது 1-2 ஆண்டுகளே தாங்கக்கூடியதாக இருக்கும். அதன் பிற்பாடு அது பியூஸ் போய்விடும் என்றும் சொல்லலாம். ஆனால் சில நிறுவனங்கள் பல்பிற்கு 1-3 ஆண்டுகள் வரை கூட கேரண்டி கொடுக்கின்றனர். இது கேரண்டி முடிந்ததும் அந்த பல்பிற்கு அந்த ஆயுசே முடிந்து விடும் அப்படி என்று கூட சொல்லலாம். எனவே இது நாங்கள் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு விடயமாக கூட இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து 120 ஆண்டுகளாக எந்த விதமான பிரச்சனையும் இன்றி செயல்பட்டு வருகின்ற பல்ப் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அப்படியான ஒரு அதிசய பல்ப் இந்த உலகத்தில் இருக்கிறது. எடிசன் பல்பை கண்டுபிடித்த காலத்திலேயே தயாரித்த இந்த பல்ப் இன்றும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறதா. இந்த பல்ப் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லிவர்மோ மார்க் நகரத்தின் தீயணைப்பு நிலையத்தில் தான் உள்ளது. இந்த பல்பை ஷெல்பி எலக்ட்ரானிக் கம்பெனி என்ற நிறுவனம் 1901 தயாரித்து உள்ளது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த பல்ப் எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. இதை சென்டேனியல் பல்ப் என்று அழைக்கின்றனர் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த பல்ப் ஒரே ஒரு முறை 1937 வயர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமே அணைக்கப்பட்டது. வயர்கள் மாற்றப்பட்டதன் பின்னர் மீண்டும் ஒளிர வைக்கப்பட்டது. இந்த பல்ப் தற்போது கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்கப்பட்ட ஒரு பல்பாக இருக்கிறது. இந்த பல்ப் தற்போது சிசிடிவி கேமராவை வைத்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த பல்ப் 4 வாட்ஸ் பவர் கொண்டதாகவும் தற்போது 24 மணி நேரமும் தொடர்ந்து ஒளிரவிடப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. கடந்த 2001 இந்த பல்பிற்கு 100வது வயது பிறந்த நாள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டதாம். மியூசிக் பார்ட்டி எல்லாம் நடத்தி தீயணைப்பு அறை அலுவலர்கள் இந்த பல்புக்கான 100வது பிறந்த நாளை கொண்டாடியதாக சொல்லப்படுகிறது. 2003 இந்த பல்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பல்பை காண தினந்தோறும் 1000கணக்கான ஆட்கள் இந்த தீயணைப்பு நிலையத்திற்கு வந்து செல்கிறார்களாம். விடுமுறை நாட்களில் அந்த தீயணைப்பு நிலையம் ஒரு மியூசியம் போல அதிக கூட்டமாக நிறைந்திருக்கும். காரணம் இந்த பல்ப் தான் என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த 2013 இந்த பல்ப் தானாகவே அணைந்து விட்டது. பலர் இந்த பல்ப் பியூஸ் போய்விட்டதாக கருதினார்கள். ஆனால் வயரில் தான் கோளாறு ஏற்பட்டுள்ளது. அந்த வயரை மாற்றிய பின்பு தற்போது வரை மிகவும் பிரகாசமாக இந்த பல்ப் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த வரலாறு பற்றி கேட்டவுடனே எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. 120 வந்து இந்த பல்ப் ஒளிர்ந்து கொண்டிருந்து கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறது. சரி, அப்படி மீண்டும் ஒரு காணொலியில உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி. COVID-19 தொற்றிலிருந்து உங்களையும் உங்கள் உறவுகளையும் பாதுகாக்க வேண்டிய தருணம் இது. கொரோனாவின் கோரப்பிடியில் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்திருப்பவர்களையும் பாதுகாப்பதற்கான சில நடவடிக்கைகளை நாம் நிச்சயம் பின்பற்ற வேண்டும். பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது மிகவும் அவதானமாக உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் பாதுகாப்பாக இருந்தால் இந்த நாடு, மிக விரைவில் இந்த உலகமும் கொரோனாவின் கோரப்பிடியில் இருந்து மீளும்.